எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரவீன். இன்னைக்கு வந்து சரவண கார்த்திகேயன் சின்னதுரை அவர்களோட இரண்டாம் காதலுங்கிற கதையை பற்றி இன்னைக்கு உரையாடல் நிகழ்வில் நான் பேச போகிறேன். இப்போ இந்த கதை வந்து எதை பற்றிதுன்னா, இப்போது அந்த அடல்ட்ரின்னு சொல்கிறாங்கள ஆங்கிலத்தில், அந்த அடல்ட்ரிங்கிற விஷயத்தை பற்றினது. நிறைய இது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ வந்து சமீபத்தில் கூட உச்ச நீதிமன்றத்தில் கூட இந்த அடல்ட்ரிங்கிறது கிரிமினல் குற்றம் கிடையாது அப்படின்னு கூட ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து அது வந்து கிரிமினல் குற்றம் கிடையாது, ஒரு சிவில் பிரச்சனை தான், மூணு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சிவில் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடல்ட்ரி பற்றி தான் இந்த கதை பேசுது. இப்போ இந்த அடல்ட்ரிங்கிறது நம்ம பேசும்போது கொஞ்சம் என்ன இது அடல்ட்ரி இது இல்லாமல் அப்படின்னு நம்ம அதை ஒரு ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம பொது புதியில் யோசித்தாலும், நம்ம நிறைய நம்ம குடும்பத்தில் நம்ம உறவினர்கள் அப்படி கூட நம்ம சில இந்த மாதிரி சில கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நிலைமையிலலாம் கூட இப்போ சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஓரளவு காசு இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த குடும்பத்தினர் இல்லை அதில் இருக்கிற பெண்களே கூட அந்த அடல்ட்ரி விஷயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கதை வந்து அந்த அடல்ட்ரிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசுது. வந்து பிரதானமாக மூணு கதை மாந்தர்கள் சுற்றி தான் இந்த கதை வந்து நகருது. மூணு இல்லை நாலு, சாவித்ரி, மருதன், நான்சி, அப்புறம் பிரியா. இந்த நாலு கதை மாந்தர்களை சுற்றி தான் இந்த கதை வந்து நகருது. இதில் வந்து எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து அந்த அடல்ட்ரிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப சே இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்படி இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேணாம். அதே சமயம் ரொம்ப அதை கேஷுவலாகவும் நம்ம எடுத்துக்க வேணாம். இப்போ வந்து மனிதனுடைய இயல்பு வந்து இந்த மாதிரி இப்போது நெறிக்கெட்டு போகிற இயல்பு வந்து எல்லா மனிதர்களிடமே இருக்குது அப்படின்னு சொல்லாது. இப்போ இந்த எழுத்தாளருடைய கன்னித்தீவுங்கிற நாவல் நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து அந்த பழங்குடியினருடைய வாழ்க்கை பற்றிலாம் பேசியிருப்பார். ஸோ மனித சமூகம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி இந்த பாலியல் ஆண் பெண் பாலியல் உறவில் வந்து இந்த நெறிப்படுத்துதல்லாம் இல்லாமல் பலரோடவும் பழகி அந்த மாதிரி இருந்த சமூகம் தான் வந்து மனித சமூகம். ஏதோ ஒரு காலத்தில் சில சமூக பொருளாதார மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது அந்த மனிதர்களுக்கும் வாழ்க்கையை ஒரு மாதிரி நெறிப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி இந்த மாதிரியான ஒரு நிமிஷம் இந்த மாதிரியான நெறிகள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் வருது. ஆனாலும் வந்து முழுமையாக வந்து அதை சிலரால் வந்து பின்பற்ற முடியறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு ஒரு சூழலில் அந்த மாதிரி தவறு செய்ய தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த கதையில் பேசுகிறாங்க. இந்த கதையில் வந்து ஒரு இந்த கதையில் இல்லை அந்த கதையோட எழுத்தாளர் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை வந்து அந்த நான்சிங்கிற கதாபாத்திரம் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, அது அந்த நான்சிங்கிற கதாபாத்திரம் சொல்கிற விஷயத்தில் வந்து நிறைய நல்லன்னு இல்லை, ஒரு நிறைய நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த நான்சிங்கிறது யாருன்னா, இந்த சாவித்ரிங்கிற கேரக்டரோட ஃப்ரெண்டு. பிரச்சனை என்னன்னா, சாவித்ரியோட கணவன் வந்து பிரியாங்கிற பெண்ணோட ஒரு திருமணத்தை தாண்டிய உறவு வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து சாவித்ரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ நான்சி கிட்ட சொல்லும்போது நான்சி வந்து அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணி வைக்கிறா, அப்புறம் கடைசியில் வந்து அந்த பிரச்சனை வந்து எப்படி சுமூகமாக முடியுது அப்படிங்கிறது தான் இந்த கதை பேசுது. இப்போ வந்து நான்சிங்கிற கேரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட் மாதிரி, இப்போ எல்லாத்துக்குமே இப்போ கன்சல்டன்ஸ் தான் வராங்க இல்லையா, ஒரு நிறுவனத்துக்கும் சரி ஒரு அரசியல்லையும் சரி எல்லாத்துக்குமே கன்சல்டன்ட்னு வர மாதிரி அந்த நான்சிங்கிற கேரக்டர் வந்து ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட் மாதிரி செயல்படுறாங்க. அந்த சாவித்ரியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இதை வந்து ரொம்ப நம்ம தீவிரமாக சண்டை போடுற மாதிரி போனாலும் வேலைக்காகாதுன்றாங்க. ஏன்னா வந்து அவங்களும் கோபம் ஆகிடுவாங்க, நீங்கள் என்ன ஓவராக பேசுகிறீங்க, நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு கோபம் ஆகிடுவாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் அவங்க அட்வான்டேஜ் எடுத்து அவங்க செயல்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த நான்சிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் பேசணும்,
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நெகோஷியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்கில்லுன்னு வாங்க. அதை வந்து இந்த நான்சி கேரக்டர் நல்லா பண்ணுறாங்க கதையில். மருதன்கிட்டையும் பேசுகிறாங்க, பிரியா கிட்டையும் பேசுகிறாங்க, ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. மருதன்கிட்ட அவருடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பிரியா கிட்ட வந்து இந்த மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க யதார்த்தம் என்ன, நீங்கள் வந்து பழகினாலும் உங்களால் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விலகிற மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த கதாபாத்திரத்து மூலமாக தான் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு அடல்ட்ரி எல்லாமே நடக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்க நினைப்போம், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி போச்சு, அதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய நம்மளை யோசிக்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கும் அந்த நான்சி கேரக்டர் பேசுகிறதுல. சில விஷயங்களை வச்சு சில விஷயங்களை நம்ம அப்படியே கடந்து போயிடணும் அப்படின்றாங்க. ரொம்ப நம்ம அதை போட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம இப்போ அந்த ஒரு புண்ணை வந்து நம்ம எப்படி சொரிஞ்சிட்டே இருந்தால் அது தீவிரமடையுமோ அதே மாதிரி நம்ம ஒரு பிரச்சனையை வந்து நம்ம சில பிரச்சனைகளை நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி செயல்படுறவங்க கிட்டையும் வந்து ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது ஜெயகாந்தன் வந்து ஏதோ ஒரு இடத்துல சொன்னதாக சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்னு. அதே மாதிரி இதில் அந்த மாதிரி அடல்ட்ரியில் ஈடுபடுறவங்க கிட்டேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. அது எந்த அளவு நம்ம ஏற்றுக்கக்கூடிய நியாயம் இல்லை அதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னு நம்ம சிலர் நினைக்கலாம், அதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம். பட் அந்த கதையில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நியாயம், ஒரு ஒரு சமயத்தில் ஒரு ஒரு நியாயம், நம்மளே வந்து நமக்கு ஒரு நியாயம் மற்றவங்க ஒரு நியாயம் அப்படின்றாங்க. நம்மளே நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்க செய்யும்போது என்ன இது இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அதே ஸ்டாண்டர்டாக நமக்கு அப்ளை பண்ணால் நம்ம வந்து கரெக்டு தான், நம்மளை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு நமக்கே நிறைய சமயம் தோணும். அந்த மாதிரி இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் தப்பு பண்ணுவாங்கிறது தான் அந்த நியாயம் அப்படின்றாங்க. நமக்கே சில டைம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், இது என்னடா நியாயம், மனுஷன் தப்பு பண்ணுவாங்கிறது ஒரு நியாயமா, தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிறது தானே ஒழுக்க நெறிகள் எல்லாமே வந்து அதைத்தானே சொல்லித்தருது. இதில் என்ன மனுஷன் தப்பு பண்ணுவாங்கிறதுல என்ன நியாயம் அப்படின்னு நம்மளே கூட தோணும். ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தப்பு பண்ணாத மனுஷங்கிறதே இருக்க முடியாது. என்னதான் நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் நம்ம பொதுவில் இல்லைனாலும் தனிமேலையாச்சும் நம்ம இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி தவறுன்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம், ஏதாச்சும் நம்ம அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். நமக்கு அந்த மாதிரி ஒரு தவறு செய்யுங்கிற மனநிலைங்கிறது நம்ம மனசில் எல்லாரோட மனசுலையுமே இருக்க தான் செய்யுது. ஸோ அது ஏதோ ஒரு கட்டகத்தில் சிலர் வெளிப்படுத்துகிறாங்க, சில பேர் வந்து அதை வெளிப்படுத்தாமல் ஒரு மாதிரி கட்டுக்கோப்பாகவே வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி மனித இயல்பை வச்சு அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது, மனுஷன் தப்பு பண்ணுவாங்கிறது தான் ஒரு நியாயம் அப்படின்றாரு. ஸோ இது நம்ம ரொம்ப கொஞ்சம் நல்லா யோசித்தோன்னா இது அது அந்த கருத்தில் இருக்கிற ஒரு நியாயம் வந்து நமக்கு புரியும். நியாயங்கிறது அதுதான், கொஞ்சம் யோசிச்சோன்னா நமக்கு புரியும் அதில் என்ன சொல்ல வராருன்னு. இப்போ எவ்வளவோ தவறு செய்கிறவங்க இல்லை கொலை எவ்வளவோ செஞ்சவங்களை கூட இப்போ மரண தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, அது சரியா, அந்த மாதிரி விவாதம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த ஒரு கருத்தை அந்த நான்சி கேரக்டர் மூலமாக அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயமும், அந்த சாவித்திரிங்கிற கதாபாத்திரம் வந்து எதனால் அவர் வந்து என்னை விட்டுட்டு போனார், இல்லை எங்கிட்ட திரும்ப வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முற்படும் போது அவர் அந்த நான்சிங்கிற கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப ஒன்றுமே இல்லை, பேட் அக்லி அவ்வளோதான், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க முற்படாத, அது வந்து நல்லதில்லை அப்படின்வாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஜெயகாந்தனோட அந்தரங்கம்னு ஒரு கதையை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்தரங்கம்ங்கிற கதையில் கூட ஒருத்தரோட பர்சனல் விஷயத்தில் ரொம்ப தலையிடக்கூடாது, அது வந்து அவங்கவுங்களுடைய அந்தரங்கம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாவித்திரி கிட்ட இவங்க நான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப அதெல்லாம் தலையிடாத, உன்னுடைய புருஷன்கிட்ட கூட அதெல்லாம் நீ ரொம்ப கேட்காத, அது வந்து தேவையில்லாமல் அது திரும்ப பிரச்சனையை தான் உண்டாக்கும், நீ வந்து அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதோடு நிறுத்திடுறாங்க. ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தற்செயலாக வந்து அவங்க சாவித்திரி நான்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது இந்த இவங்க பிரியாவை வந்து சந்திக்கிற மாதிரி தற்செயலாக நேரிடுது. அப்போ வந்து அவங்கள பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பிரியா வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. அதாவது அதான், இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பெருசாக நீங்கள் என்கிட்ட
நீங்க வந்து உங்க கணவரை வந்து உங்ககிட்ட பெருசா கண்டுக்கவே இல்லை, அவரும் சொல்லி பார்த்துருக்காரு, நேரடியாகவும் சொல்லியிருக்காரு, மறைமுகமாகவும் சொல்லியிருக்காரு, நீங்க அதை பெருசா பொருட்படுத்தலை. ஸோ அந்த சமயத்துல வந்து நான் எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா நான் அவர்கிட்ட போனேன், அவரும் அவரோட பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி பரஸ்பரம் நாங்கள் ஆறுதலாக இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய உறவு வந்து இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிற அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போச்சு அப்படின்னு அந்த இதில் விவரிப்பாங்க. அந்த கட்டத்தில் ஒரு மாதிரி சுமூகமாக முடிஞ்சிட்டு அப்புறம் அதோட வந்து கதை முடிஞ்சிடும். அப்போ இப்போ வந்து அந்த பிரியாங்கிறவங்க வேறு ஒரு பையனோட இருப்பாங்க. அவர் வந்து கல்யாணம் ஆயிருக்காது அவங்க ரெண்டு பேருக்கும். பட் அந்த அவர் கல்யாணம் ஆச்சா அதெல்லாம் வந்து சொல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்க. மேபி அதுவும் வந்து அந்த ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆராயக்கூடாது. இப்போ வந்து அந்த மருதனுக்கும் பிரியாவுக்குமான உறவு வந்து கட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். அப்புறம் பிரியா வந்து கல்யாணம் ஆச்சா இல்லை அந்த பிரியாவோட இருக்கிற பையனுக்கு கல்யாணம் ஆச்சா அதெல்லாமும் நம்ம ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அது பிரியா சிரிச்சுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இந்த அடல்ட்ரிங்கிற பிரச்சனை இதெல்லாம் வரும்போது இப்போ அதுதான் ஒரு வழக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்போ முள் மேலே சேலை விழுந்த மாதிரி அப்படின்னு. நம்ம அதை அப்படியே விட்டாலும் விட்டு வைக்க முடியாது, ரொம்ப வேகமாக பிடிச்சி விட்டாலும் சேலை கிழிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப நுவான்ஸ்டாக தான் டீல் பண்ணணும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த நான்சி மாதிரி ஒரு கதாபாத்திரத்துடைய அவசியம் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இப்போ நான்சி மாதிரி ஒரு நுவான்ஸ்டாக டீல் பண்ணுற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த சாவித்திரி வந்து நேரடியாகவே போய் பேசியிருப்பாங்க, அது வந்து எப்படி போகுங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கதையில் வந்து மருதனும் சரி பிரியாவும் சரி நாங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு நாங்கள் சேர்ந்து இருக்கோம், பட் எங்களுக்கு திருமணம் செய்துக்கிற இன்டென்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப லைட்டான ஒரு லூஸ்லி கப்புள்டு சிஸ்டம் மாதிரி அவங்க இருந்துட்டதால இப்போ நான்சியோட வேல்யூ சுலபமாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் எல்லா நேரத்துலையும் அடல்ட்ரிங்கிறது இப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. சில பேர் வந்து தீவிரமாகவே ரொம்ப தீவிரமாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு விரும்பலாம். இப்போ ஒரு கணவனே வந்து என்னால் அவளை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மனைவியோட குடும்பத்தினர் வந்து ரொம்ப தீவிரமாக அந்த கணவர் மேலே கோவப்பட்டு அடிதடியில் கூட முடியலாம். அந்த மாதிரிலாம் கூட நிறைய நடக்கும். ஸோ இந்த அப்ரோச் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த கதையில் வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த மருதனும் பிரியாவுக்கும் இருந்த உறவு வந்து ஒரு ரொம்ப லைட்டாக இருந்ததாலேயும் ரெண்டு பேருமே ஒரு புரிதலோடு இருந்ததாலேயும் எது நல்லது எல்லாருக்கும் எது நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருந்ததாலேயும் இந்த கதையில் வந்து நான்சியோடைய வேலையும் ரொம்ப எளிமைப்பட்டுடுச்சு, எல்லாருக்குமே ஒரு மாதிரி சுமூகமாக பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி ரொம்ப யதார்த்தமாக இந்த கதை வந்து பெரும்பாலும் உரையாடல்கள் தான் இருக்கும். அந்த உரையாடல்கள் வந்து அந்த உரையாடல்கள் வழியாகவே நிறைய நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து எழுத்தாளர் சொல்லிட்டு போகிறாரு. நிறைய உரையாடல்கள் அந்த மாதிரியே போகும். அதுமாதிரி நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதுதான், நன்றி.